ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனால் ஸோ டிசம்பர் டேட் ஸ்னீக் பீக் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பீக் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பீக் 2 வந்து விடுறாங்க. ஸோ இந்த ஸ்னீக் பீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, அதாவது அப்கமிங்கில் வர டிசம்பர் அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த ஸ்னீக் பீக் 2 வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன், அதாவது நியூஸ் வந்து நான் போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்விசிபிலிட்டி ஸ்பெல் அண்ட் மோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கமிங் சூன் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமிங் சூன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு இந்த நியூஸு. ஹே சீஃப், வி ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ குட் ஸ்டார்ட் டு டிசம்பர் டு ஸ்டார்ட் த மந்த் ஆஃப் ஸ்ட்ராங். வி ஹாவ் சம் நியூஸ் டு ஷேர் அபவுட் பிராண்ட் நியூ ஸ்பெல் கமிங் டு டவுன் ஹால் 11, நியூ டவுன் ஹால் 13 அப்கிரேட் லெவல்ஸ், எ பிளத்தோரா ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சேஞ்சஸ் அண்ட் மோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 11 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் லெவல்ஸ்லாம் கொண்டு வரேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ நியூ ஸ்பெல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெல் அப்படின்னு வந்துன்னா இன்விசிபிலிட்டி ஸ்பெல். த இன்விசிபிலிட்டி ஸ்பெல் இஸ் அ பிராண்ட் நியூ ஸ்பெல் தட் அன்லாக்ஸ் வென் யூ அப்கிரேட் யுவர் ஸ்பெல் ஃபேக்ட்ரி டு லெவல் 6 அட் டவுன் ஹால் 11. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் ஹால் 11 நீங்கள் உங்கள் ஸ்பெல் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 போட்டிங்கன்னா அந்த ஸ்பெல் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுமா. பட் தி ஸ்பெல் இஸ் நாட் ஃபார் தி டிம்டு ஆர் தி மீக் அப்படின்னு வந்துனா சொல்கிறாங்க. த டபுள் எட்ஜஸ் திஸ் டபுள் எட்ஜஸ் வார்டு இஸ் கோயிங் டு மேசிவ்லி சேஞ்ச் ஹவு யூ அட்டாக். அதாவது இதிலே சொல்லிட்டாங்க இந்த ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக. ஸோ டபுள் எட்ஜஸ் வார்டு, ஸோ லைட்டாக மிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கே வந்து டேஞ்சர் ஆகிடும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ தி இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வில் ரெண்டர் எவ்ரி திங் அண்டர் இட்ஸ் ஆர் ஆர் இன்விசிபிள் வைல் யூனிட்ஸ் ஆர் இன்விசிபிள் தே கே நாட் பி டார்கெட்டட். அதாவது இந்த ஸ்பெல்லுக்குள்ளே இருக்க ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து இன்விசிபிள் ஆகிடுமா. நம்ம ட்ரூப்ஸ் அதாவது இந்த ஸ்பெல்லு இந்த ட்ரூப்ஸ் மேலே நம்ம இந்த ஸ்பெல்லை போட்டோம்னா இந்த ஸ்பெல் வந்து இன்விசிபிள் ஆகிடுமா. பட் த இன்விசிபிள் ஸ்பெல் வில் டேர்ன் எவ்ரி திங் இன்விசிபிள் இன்க்ளூடிங் எனிமி டிஃபென்சஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எனிமியோட டிஃபென்ஸையும் சேர்த்து வந்து இன்விசிபிள் ஆகிரும் இன்விசிபிள் ஆகிருமா. த ஒன்லி யூனிட் நாட் அஃபெக்டட் பை திஸ் ஆர் சீஜ் மிஷின்ஸ் அண்ட் வால். ஸோ சீஜ் மிஷின்ஸும் வாலும் மட்டும்தான் இன்விசிபிள் ஆகாதான் இந்த ஸ்பெல்லை நம்ம போட்டோம்னா. ஸோ இதோட எஃபெக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்பிளாஸ் தான். ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ். ஸோ ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ ரொம்ப வந்துன்னா அட்வான்டேஜ் தான் நம்மளால் வந்து லோவர் டவுன் ஹால்ஸ்க்கு வந்து டொனேட் பண்ண முடியும். டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அண்ட் ஏர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஸோ நம்ம ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆயிரும், அப்பனோட டிஃபென்ஸ் வந்து இன்விசிபிள் ஆயிரும். ஸோ நியூ லெவல்ஸ் அக்கார்டிங்லி ஓ ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லெவல்ஸு அக்கார்டிங்லி வி ஹேவ் ஆடிங் எ நியூ லெவல் டு எ ஃபியூ டிஃபென்சஸ் பில்டிங்ஸ் அண்ட் டு தி ராயல் சாம்பியன் இன் திஸ் வீக் இன் திஸ் அப்டேட். இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸும் பில்டிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனுக்கு வந்து லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்களாம். ஸோ ஸ்பெல் ஃபேக்ட்ரி லெவல் 6 அவைலபிள் அட் டவுன் ஹால் 11. ஸோ டவுன் ஹால் லெவலில் தான் இந்த இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகுதுன்னு சொன்னோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6. ஸோ அப்கிரேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ். ஸோ 7 டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெல் ஃபேக்ட்ரி இல்லாமல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ லெவல் 8. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8 போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணுமா. அப்கிரேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 17 டேஸ். டேமேஜ் பெர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 185. அதுக்கப்புறம் ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4200. ஸோ நிறையா லைட்னிங் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் எக்ஸ்போவுக்கு இனிமேட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் பாம் லெவல் 7. ஜெயின் பாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 வந்து வருது. ஸோ அதுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் கோல்டு. அதுக்கப்புறம் அப்கிரேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 டேஸ். ஸோ டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 375 ஃப்ரெண்ட்ஸ். ஏரியா ஆஃப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைல்ஸ். ஸோ எப்பவும் போல் ஜெயின் பாம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைல்ஸ் தான். ஏர் பாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் கோல்டு. ஸோ அப்கிரேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ். ஸோ டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 250. ஏரியா ஆஃப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைல். ஸோ ஏரியா ஆஃப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ராயல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 21 to 25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. ஸோ 5 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியன் வந்து போடுறாங்க. ஸோ 1 வருஷம் கழிச்சு ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிங் ஷீல்டு எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். 25 வருதுல அதனால அது பார்த்தீங்கன்னா அதோட சீக்கிங் ஷீல்டு எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. ஸோ இதில் இந்த சீக்கிங் ஷீல்டோட எபிலிட்டியில் வந்து டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1960, ஹெல்த் ரிகவரி வந்து 2900. ஸோ நம்பர் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். அந்த நம்பர் ஆஃப் டார்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ஹெல்த் ரிகவரி வந்து நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேம் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வார்ஸ். வென் கிரியேட்டிங் எ ஃப்ரெண்ட்லி வார் யூ கேன் நவ் செலக்ட் வெதர் த வார் வில் அலோ 1 or 2 அட்டாக்ஸ் பெர் பிளேயர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வார் போடும்போது நம்மளே செட் பண்ணிக்கலாமா ஒரு பிளேயருக்கு 2 அட்டாக்கா இல்லாட்டி 1 அட்டாக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வார் போடும்போது இனிமேல் நம்ம செக் பண்ணிக்கலாமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் சேஞ்சஸ். ஸ்கேட்டர் ஷாட் அதாவது ஸ்கேட்டர் ஷாட் ஹிட் ஸ்பீட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 3.036 to 3.228 செகண்ட்ஸ் அண்ட்
டிபிஎஸ் ஹாஸ் பீன் ரெடியூஸ்டு பை 10. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கேட்டர் ஷாட்டோட ஹிட் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 3.036லேருந்து 3.228 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க, 10 வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க டிபிஎஸை. ஸோ ஸ்கேட்டர் ஷாட்டோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது. ஸோ அப்கமிங்கில் வர அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3600 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் போது, ஸோ நிறையா லைட்னிங் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ லெவல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 முன்னாடி இருந்தது. ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4200. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லைட்டிங் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் தான் ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு. ஸோ ஸ்கேட்டர் ஷாட்டோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே ஃப்ரெண்ட்ஸ், அட் தி எண்ட் ஆஃப் தி பேட்டில் இஃப் எ ஹீரோ எபிலிட்டி ரிமைன் அன்யூஸ் த ஹீரோ வில் ஹீல் த அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்பி தே வுட் நார்மலி ரெக்கவர் ஃப்ரம் யூசிங் தேர் எபிலிட்டி. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எபிலிட்டி யூஸே பண்ணல ஹீரோக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஹீரோ எபிலிட்டி ஹீரோ வந்து ரீஜென்ரேட் ஆகும் பார்த்தீங்களா, நமக்கு வந்துன்னா சீக்கிரமாக வந்துருமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதுதான். வென் எடிட்டிங் யுவர் பேஸ் ஹோம் வில்லேஜ் வால் செக்மெண்ட் கேன் நவ் பி ஸ்வாப்டு வித் அதர் வால் செக்மெண்ட் ஜஸ்ட் லைக் பில்டிங்ஸ் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது அவங்களே காப்பி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி எடிட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்டிங் செலக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, ஆனால் இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கும் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேனான் கார்ட் வில் ரீடார்கெட் ஆஃப்டர் பீயிங் புஷ்ட் பேக் இஃப் தியர் டார்கெட் இஸ் நாட் வித்தின் ரேஞ்ச் எனிமோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேனான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ட்ராப்பில் மாட்டிக்கிச்சுன்னா அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடார்கெட் பண்ணிடும், அதாவது அது டார்கெட் பண்ண பில்டிங்கை விட்டு வெளியே, அதாவது ரேஞ்ச் அந்த ரேஞ்சை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரீடார்கெட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. யூனிட்ஸ் வில் நவ் ஹாவ் மோர் அக்யூரேட் லைன் ஆஃப் ஸ்டே சைட் கால்குலேஷன் டு ஹெல்ப் வித் பாத்திங். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க, இது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குயின் வாக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ நம்ம ஃபனல் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போவோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அது ஒரே வார்த்தையில். ஸோ அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிட்டேன். ஸோ இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் லாலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இனிமேட் வந்துன்னா நீங்கள் கிளான் காசில் வந்து பார்த்தீங்கன்னா 7 லைட்னிங் அதுக்கப்புறம் ஒரு ஈக்யூ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. ஸோ லைட்னிங் ஸ்பெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் ஆயிடுச்சு கிளான் காசில், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டாப் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இது தான். ஸோ இப்போ இருக்க டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் லாலுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இனிமேட் வந்து ஜாப் லாலுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஹைபர்ட் ஹாக் மைனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கும். ஸோ குயின் வாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணி ஆகணும் இனிமேட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீசன் சேலஞ்சஸ். ஸோ சீசன் சேலஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் நவ் ஆப்ட் டு ரிசீவ் 5 ஜெம் இன்ஸ்டெட் ஆஃப் எ ரிசர்வ்ஸ் ரிவார்ட் இஃப் யூர் ஸ்டோரேஜஸ் டூ நாட் ஹேவ் எனவ் ஸ்பேஸ். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சீசன் சேலஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு பாஸ்போர்ட் அந்த ஃப்ரீலேருந்து கோல்டுலாம் கலெக்ட் பண்ணுவோம் தெரியுமா, அப்போ நம்மளால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிற மாதிரி இருந்ததுன்னா கலெக்ட் பண்ண முடியாது பார்த்தீங்களா. இனிமேட்டு கலெக்ட் பண்ணிக்கலாமா, அப்படி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு 5 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிடச்சிரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. The requirement of some builder-based tasks in clan games and season challenges have been reduced in order to bring them more in line with home village tasks. அதாவது இப்போ நம்ம கிளான் கேம்ஸ் விளாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் பேஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும் பார்த்தீங்களா, இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை குறைக்க போகிறாங்களா. ஸோ அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வில்லேஜ் டாஸ்க் வந்து நிறைய பேர் விளாடுவாங்க, அதனால தான் வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வில்லேஜ் டாஸ்க்கும் நிறையா இருக்கும் அப்படின்றவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரோட் ஆஃப் சீசன் சேலஞ்சஸ் நவ் ஹேஸ் சம் குயிக் ஆக்சஸ் பட்டன் டு அலவ் ஈஸியர் நேவிகேஷன் டு தி earliest unlock but unclaimed reward. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். த ரிவார்ட்ஸ் ரோட் ஆஃப் தி சீசன் சேலஞ்சஸ் நவ் ஹேஸ் சம் குயிக் ஆக்சஸ் பட்டன் டு அலவ் ஈஸியர் நேவிகேஷன் டு தி ஈஸியஸ்ட் அன்லாக் பட் அன்கிளைம்டு ரிவார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்துச்சுன்னா சூப்பர் செல் ஐடி. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்துன்னா யங் பிளேயர்ஸ், அதாவது பிலோ 18 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஏஜ் 18 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் ஐடி வந்து தான் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலாமா, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் அப்படி ஒரு கார்டியன் அக்கௌண்ட் அவங்க நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டை கொடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் ஐடி வந்து தான் கனெக்ட் பண்ணிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துச்சுன்னா காஸ்மெட்டிக் டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது அப்படின்னு வந்துன்னா காஸ்மெட்டிக் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் போது தான் இந்த ஷாப்பில், அதாவது நம்ம ஷாப்புன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா ஒரு இன்டர்ஃபேஸு, அந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஹீரோ ஸ்கின் வந்து தான் எக்கச்சக்கமாக வரும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு அடுத்து வரப்போகிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல் ஃபார் டுடே, பட் வி ஹோப் தீஸ் அப்கமிங் சேஞ்சஸ் ஆர் கெட்டிங் யூ ஆல்ரெடி எக்ஸைட்டட் ஃபார் தி டிசம்பர் அப்டேட். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உற்சாகப்படுத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னீக் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த லீக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ எந்த அளவுக்கு இந்த ஸ்னீக் பீக் வந்து வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸ்பெல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்விசிபிலிட்டியோட ஸ்பெல் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூப்பியை வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பண்ணுது, அதே மாதிரி அந்த எக்ஸ்போவையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்க போகுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் பாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 ஜெயின் பாம். ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 ஜெயின் பாம். ஸோ இந்த லெவல் 6க்கும் லெவல் 7க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஏர் பாம் லெவல் 8 ஏர் பாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க பாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு ஃபினிஷ்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அடுத்து நடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 எக்ஸ்போ, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8 எக்ஸ்போ. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. இதோட கோர் பார்ட் அதாவது சென்டர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா. இதே லெவல் 7ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ரிங் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இருக்குது. அதேமாரி அதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போவுக்கு வந்துச்சுன்னா நிறைய ஹிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துன்னா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சைஸில். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 25 ராயல் சாம்பியன். ஸோ லெவல் 25 ராயல் சாம்பியனோட சீக்கிங் ஷீல்ட் எபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 11ல ஆட் ஆக போகிற இன்விசிபிள் ஸ்பெல்லோட ஸ்பெல் ஃபேக்ட்ரி. ஸோ லெவல் 6 ஸ்பெல் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், டவுன் ஹால் 11ஓட வால்ஸோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நாலு சைட்லேயும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லோட இன்டர்ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்பெல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 செகண்ட்ஸ். லெவல் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேக்ஸ் லெவல் போல். ஸோ எஃபெக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் ப்ளஸ் ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, ப்ரீவிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ், டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அண்ட் ஏர். டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸ்பெல் மேக்ஸ் எவ்ரி திங் எக்ஸப்ட் வால்ஸ் அண்ட் சீஜ் மிஷின் இன்விசிபிள் அண்ட் அன்டார்கெட்டபிள் வித்தின் இட்ஸ் ரேடியஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டே பண்ண முடியாதான், அந்த ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும்ல. ஸோ அதுதானே இந்த ஸ்பெல்லோட ஸ்பெஷல் பவரே, இன்விசிபிள் பண்ணி விட்டுரும் எல்லாத்தையும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ சீஜ் மிஷினும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆகாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 ஸ்பெல் ஃபேக்ட்ரி. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படி சொல்லி வந்து கேட்கலாம். ஸோ பதறாமல் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்னீக் பீக்கில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் விசார்ட். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறீங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து போனஸ்ஸு. ஸோ இந்த ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துன்னா டெம்பரரி ட்ரூப்பாக வரும் கிளாஸ்மெஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் குயின் ஸ்கின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐஸ் குயின் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்மெஸ்க்கு வந்து வரப்போகுது. ஸோ 1500 ஜெம்மு கொடுத்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஜெம்மு சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காஸ்மெட்டிக் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து காஸ்மெட்டிக்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்கின் அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹீரோ ஸ்கின் அதாவது அவைலபிளாக இருக்கு. அப்போ என்ன ஸ்கின் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து 1500 ஜெம்மு கொடுத்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ சைக்கிள் ஆகிட்டே இருக்கும் ஷாப்பில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐஸ் குயின் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அப்ஸ்டக்கல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லாக் அப்ஸ்டக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்மஸ் ஞாபகமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துன்னா இருக்கணும் அப்படின்றக்காக இந்த லாக் அப்ஸ்டக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்குற மாதிரி வரும். எப்போனா வின்டர் அப்டேட் ஸ்டார்டிங்கில் வரலாம், பிளட்டி வின்டர் அப்டேட் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் அப்ஸ்டக்கல் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறையா வந்து அப்டேட் சம்மந்தமாக வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளிச்சை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட பேஸ் வந்து நான் பைரட் சீனரி வந்து செட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பைரட் சீனரியில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைன் வந்து ஏதோ கோடிங்கில் ஏறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு லைன் போகிறது வந்து தெரியுது. ஸோ என்னோட பேஸை நீங்கள் விசிட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லைனை வந்து பார்க்க முடியும். ஸோ இதை கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு வந்து சூப்பர் செல் சரி பண்ணாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு குப்பரப்படுத்துங்க. கீப் கிளாஷிங்.